ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் சூஜி ரோல்ஸ். ஆமாங்க, ரவையை வச்சு தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக பண்ணுற உப்மா கிச்சடி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கோம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ஒரு கப் ரவை, பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன், தயிர் அரை கப், உப்பு தேவையான அளவு, கேரட் ஒன்று நல்லா துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட் கார்ன் அரை கப் எடுத்து வச்சுக்கோங்க, சால்ட், ரெட் சில்லி பவுடர், சால்சா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த ரவையை கொட்டி கூடவே பேக்கிங் சோடா கொஞ்சம் உப்பு சேர்த்து முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஒரு டவல் போட்டு கவர் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம், ஸ்வீட் கார்ன், கேரட், கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாய் பொடி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கல்லுலேயும் குழவிலையும் நல்லா ஆயிலை தடவிட்டு இந்த மாவை நல்லா உருட்டி ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு போர்ஷனை நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பட் ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இதை பாருங்கள், நல்லா அழகாக வருது. இதில் நான் இப்போ இந்த சாஸை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நான் சால்சா சாஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் சாஸ் வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு முனையையும் நல்ல விரலால் உள்ளே தள்ளி பேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ரெண்டு ரோல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு இட்லி தட்டை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் வச்சு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 5-8 நிமிஷம் இருந்தாலே வெந்துடும். இதை பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் இந்த மாதிரி தனித்தனி ரோல்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது தேவைன்னா பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஒரு பேனில் ஆயில் போட்டு கடுகு, சீரகம், தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ரோல்ஸ் இருக்குது, இது மேலே நம்ம இப்படி தூவி சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு.